வெல்கம் டு மை சேனல் நவமணி சுராக். நான் விளாகில் மீன் குழம்பும் நண்டு மசாலாவும் பார்க்கலாம். இது என்னென்ன போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த புளி கரைசி வச்சுருக்கிறேன். இந்த தக்காளி கரைச்சி செஞ்சு வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம் மீனுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். சங்கரா மீனும் கவலா மீனும் போட்டு மீன் குழம்பு. நண்டு மசாலாவுக்கு நண்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். மீன் குழம்பு முதல்ல தாளிச்சிக்கலாம். அப்புறம் நண்டு மசாலாவுக்கு வந்து அரைக்கிறதுக்கு தக்காளி, நாலு தக்காளி, மூணு வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை மிக்சியில் அரைச்சிக்கலாம் தனியாக. இஞ்சி பூண்டு கூட கொஞ்சம் மிளகு போட்டு இது தனியாக அரைச்சிக்கலாம். மீன் குழம்புக்கு மசாலா கூட்டிக்கிறேன். குழம்புக்கு வந்து புளி கரைச்சி எல்லாம் உப்பு காரெல்லாம் போட்டுக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் ஒரு நாலு டீஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இதை கரைச்சி வச்சு குழம்பு தாளிச்சிக்கலாம். குழம்புக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான எண்ணெய், வடகம் போட்டு தாளிச்சிக்கிறேன். மீன் குழம்பு வடகம் போட்டால் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை போட்டுக்கோ, வெங்காயம் பூண்டு போட்டுக்கிறேன். வெதம் இருக்கும். வெங்காயம் வதங்கிருச்சு, மீன் குழம்புக்கு கூட்டி வச்சுருக்கு, அதை பார்த்துக்கலாம். உப்பு காரம் பார்க்குறேன். உப்பு போட்டுக்கலாம், உப்பு கம்மியாக இருக்குது. அதுதான் அப்புறம் கொதிக்கிட்ட அப்புறம் மீன் போட்டுக்கலாம். நண்டுக்கு தாளிச்சு விட்டுக்கலாம். மீன் குழம்பு அந்த பக்கம் இருக்குது, ஒரு பக்கம் நண்டுக்கு வைக்கிறேன். எண்ணெய் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கிறேன். சோம்பு போட்டுக்கலாம். ஜீரகம் வந்து சோம்பு வந்து ஜீரகம் வந்து போட்டுக்கலாம்.
அரைச்சி வச்சிருக்கிறேன். இஞ்சி பூண்டு மிளகு அரைச்சி வச்சிருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் அரைச்சி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் அரைச்சி ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் போட்டு கொஞ்சம் போட்டுக்கேன். குழம்பு மிளகாத்தூள் போடலாம், ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன். சிம்மலே வச்சுக்கலாம், அதே தெளிப்போம். கொஞ்ச நேரம் வதங்கட்டும், அப்புறமா தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தக்காளி வெங்காயம் கொஞ்சம் வதங்கிக்கிச்சு, அரைச்சி ஊற்றாது. அதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம். தண்ணி வச்சு கொதிக்கட்டும். தண்ணி ஊற்றி கொதிக்கட்டும், அப்புறமா அதை வந்து நண்டு போட்டுக்கலாம். கொதிச்ச அப்புறம் நண்டு மசாலா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, நண்டு போட்டுக்கலாம். நண்டு காலெல்லாம் முதல்ல போட்டுக்கிறேன். நண்டு போட்டுருவேன், கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வைக்கிறேன். கொஞ்சம் சுண்டட்டும், மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் மீனை போட்டுக்கலாம். மூடி வைக்கலாம், கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டோம்னா மீன் வெந்துடும். நண்டு பார்க்கலாம், மீன் நண்டு வெந்துட்டுருக்குது. கொஞ்ச நேரம் இருக்கட்டும், தண்ணி சுண்டணும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் சிக்கன் மசாலா கொஞ்சம் போடலாம்.
வாசனையாக இருந்தால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. வந்துச்சு, ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வந்துடுச்சு, நீங்கள் வந்து மசாலா நல்லா வந்து கெட்டி ஆகிடுச்சுங்க. இப்போ இறக்கிடலாம் இந்த கொத்தமல்லி தூவிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நல்ல டேஸ்டியான நண்டு மசாலா ரெடி, மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.